ஓம் ஸ்ரீ குருப்போ நம. சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாத்ரே நம. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டி குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே துவாம் நமாமி கமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி மாதிரி இன்னைக்கு எவ்வளோ பேர் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 4-5 குரூப்புக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பாராயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்கு உள்ள இண்டிவிஜுவலா அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அது இல்லாம அவங்கவுங்க குடும்பத்துல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், இந்த சமூகத்துக்கு நீங்க சேர்ந்த ஒரு பெரிய விஷயம், இந்த சமுதாயத்துல நீங்க ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், அந்த அதிர்வுகள்னு எல்லா விதத்திலையும் இது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கீங்க. எல்லாருமே நாம எல்லாரும் ஈடுபட்டிருக்கோம் இதுல. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சொல்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க 3 விஷயங்களுக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறீங்க. இண்டிவிஜுவலா உங்களுடைய சுய முன்னேற்றம், உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றம், அடுத்தது குடும்பத்துக்கான நல்ல ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுக்கிறது, இந்த நாம வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஸோ இந்த விதத்துல லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் அகண்ட பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு காரியத்தை நாம செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்தை பத்தின அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். என்ன செய்யறோம், என்ன படிக்கிறோம், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறோம் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம்னா என்ன, அந்த நாமங்கள் எதை குறிக்குது, அது மாதிரி நமக்கு ஒரு தெளிவு, நாம எதை சுமக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதனால அதை பத்தின ஒரு விஷயத்தை நாம ஒரு இன்னொரு விதமான ஒரு ஆங்கிள், நிறைய ஆங்கிள் நம்ம பார்த்துட்டோம். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி, அதனுடைய கதைகள், அந்த விஷயங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு இன்னொரு புது விதமான ஒரு வழியில இருந்து நம்ம அதை பார்க்கலாம். பொதுவா லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதே ஒரு உபாசனை. லலிதா சஹஸ்ரநாமம் கிளியர் பிக்சர் கிடைக்காது உங்களுக்கு, தயவு செய்து எல்லாரும் கேட்க முடியாது. அம்மாவோட பேச்ச கேட்கறது தானே இவ்வளவு நாங்க உங்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். தயவு செய்து வீடியோ ஆஃப் பண்ணுங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணா எப்படிங்க எல்லாரும் பார்க்க முடியும், 500 பேருக்கு மேல வர முடியாது. தயவு செய்து வீடியோ ஆஃப் பண்ணுங்க மேடம். சார் வீடியோ ஆஃப் பண்ணுங்க சார். எல்லாரும் கேட்க வேண்டாமா, கிளியரா கேட்காது. நீங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணா அப்புறம் ஒருத்தருமே கேட்க முடியாம போயிடும். தயவு செய்து வீடியோ ஆஃப் பண்ணுங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தை பத்தி நாம ஏதோ பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாலோ, அது பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம்னாலே அதுவே பெரிய உபாசனை. உபாசனைன்னா தனியா தேவி உபாசனைன்னா ஜபதபங்கள் எல்லாம் பண்ணணுமா, பூஜைகள் பண்ணணுமானா, அதெல்லாம் பண்ணணும் தான். ஆனா அதை தாண்டி லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய அந்த மறைப்பொருள் பத்தி நாம பேசிட்டு இருக்கோமே, அதுவே ஒரு பெரிய உபாசனை தான். இப்போ ஏன் லலிதா சஹஸ்ரநாமம்னு ஒரு நாமங்கள் வரிசையா 1000 நாமங்கள் இருக்கு, அதை நாம விடாம படிக்கிறோம், சேர்ந்து படிக்கிறோம், தனியா படிக்கிறோம், என்னது அது அப்படின்னா, தேவியை பற்றின தத்துவங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு தத்துவங்கள், எண்ணிலடங்காத தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களால அதை ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இல்ல என்னாலதான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நிறைய தத்துவங்கள் இருக்கு, எண்ணிலடங்காதது இருக்கு. இப்ப 1000 தத்துவங்கள்னு வச்சுக்கோங்க, 1000 தத்துவங்களை தினம் ஒரு தடவை நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா உங்களால 1-2 தத்துவம் தானே ஞாபகப்படுத்திக்க முடியும். ஆனா அந்த அந்த முழுக்க அந்த எசன்ஸ அப்படியே ஒரு நாமத்துக்குள்ள வச்சு இந்த நாமத்தை சொல், அந்த தத்துவம் தானாக கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப நமக்கு எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்ப கூட டக்குன ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ய ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படி வந்துடுது. அப்படி வந்துடுறப்போ ஏதோ ஒரு ஒரு சில நாமங்கள் மட்டும் வந்தாலும் கூட, ஒரே ஒரு நாமம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அப்படிங்கிற ஒரு நாமம் மட்டும் வந்தாலும் கூட அது அதை திரும்பி திரும்பி சொன்னாலே அதுவே பெரிய ஜபம். சோ அப்படி ஒரு மகிமை மிக்கதாக ஒரு எல்லா சக்தியையும் ஒரு சின்ன நாமத்துக்குள்ள அடக்கி வச்சா எப்படி இருக்கும், அப்படிப்பட்டது ஒவ்வொரு நாமமும். தத்துவங்கள், இறை தேவியை பற்றின அவ்வளவு விஷயங்களையும்
அடக்கி ஒரு ஒரு நாமத்துக்குள்ளேயும் வச்சு நாமங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு நாமம் நமக்கு நல்லா வந்துட்டா கூட போதும். இப்பயோ எங்கேயாவது ஒரு தோடை பார்த்தோன்னே, தேவியனுடைய தோடை பார்த்தோன்னே, காட்டங்க யுகலி பூத தப்பனோடுப்ப மண்டலான்னு ஒரு நாமம் இருக்குல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அஷ்டமி சந்திரனை பார்த்தோன்னே, அஷ்டமி சந்திர விப்ராஜ் தலிகஸ்தல சோபித்தான்னு ஒரு நாமம் இருக்குல்ல அப்படி நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஒரு நாமம் உங்களுக்கு எதையாவது ஒன்று ஞாபகப்படுத்திடுச்சுன்னா அது பெரிய தபஸ், அப்படிப்பட்ட விஷயம். சரி, எல்லா கடவுளர்களுக்கும் சகஸ்ரநாமம் உண்டு. நீங்க பாத்திருப்பீங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு, வாராகி சஹஸ்ரநாமம் இருக்கு, ஷாம்லா சஹஸ்ரநாமம் இருக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் சிவசஹஸ்ரநாமம் இருக்கு, எல்லாமும் இருக்கு. ஆனா சஹஸ்ரநாமங்கள் ஏன் இருக்கு இறைவனுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஒவ்வொரு இறை தத்துவத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கும். இன்னைக்கு கதை கிடையாது, டெக்னிக்கலா இருக்கும், அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னா, இப்ப தேவியினுடைய பஞ்சதசி இருக்குன்னா அந்த மந்திரத்தை நாம ஜபம் பண்றோம். மந்திரத்தையோ நாம ஜபமோ பண்றப்போ அந்த ஜபத்துல நம்ம மனசு சில நேரங்கள்ல நிக்காம போயிடுது. தொடர்ந்து நாம ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், இல்ல மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா நமக்கு மனசு நிக்கலைன்னா அந்த ஜபத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, அந்த ஜபத்தை வலிமைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் அது கூட சேர்ந்து செய்யறது உண்டு. ஒரு சகஸ்ரன் அதே தெய்வத்தை, எந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபமா பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணலாம். அந்த தெய்வத்தினுடைய கவச்சம் இருக்கும், அந்த கவச்சத்தை பாராயணம் பண்ணலாம். அந்த தெய்வத்தினுடைய ஹிருதயம்னு இருக்கும், அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணலாம். கீழகம்னு இருக்கும், அதை பாராயணம் பண்ணலாம். இப்படி ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அது கூட இந்த சகஸ்ரநாமம், கீழகம், ஹிருதயம் இதையெல்லாம் நீங்க சேர்த்து பாராயணம் பண்றப்போ உங்களுடைய மந்திர ஜபம் இன்னும் வலிமையாக ஆகும். அதுக்காக இந்த தத்துவங்கள் எல்லாம் இதுல இருக்கும், அதுல பீஜங்கள் மட்டும் அதுல இருக்கும், பீஜங்களுக்குள்ள அவ்வளவு சக்தி, சுத்தி இந்த தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எல்லா சகஸ்ரநாமங்கள்லயும் மிக உயர்ந்தது லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு நாம எப்ப பார்த்தாலும் சொல்றோம். நாம தான் சொல்றோமா அப்படின்னா, சொல்லப்பட்டு இருக்கிறதத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். நமக்கு ஒரு 1000 சகஸ்ரநாமங்கள் தெரிஞ்சிருந்தா நான் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னு பாரதியார் சொன்ன மாதிரி சொல்லலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச கொஞ்சமான விஷயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனா பெரியவங்க சொல்லி இருக்கிறத வச்சு நாம சொல்றோம் எவ்வளவு சிறப்பானது இந்த லலிதா சஹஸ்ரநாமம் அப்படின்னு. இதுல சில கேள்விகள் நமக்கு வரணும் நியாயமா, வரலைனாலும் இன்னைக்கு நாம அந்த கேள்விகளை வரவழைச்சிக்கிட்டு நாம அவங்களுக்கு நாம ஏதாவது பதில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஏன் 1000 நாமங்கள்? இது முதல் கேள்வி. ஏன் 1000? ஏன் 1001 கூட இல்லை, இல்லை ஒரு 500 வைக்க கூடாதா, ஏன் 600 வைக்க கூடாதா, ஏன் 1000? சகஸ்ரம் அப்படிங்கிறது ஏன் வந்தது? ஏன் சகஸ்ரம்னா 1000? ஏன் 1000 அப்படின்னா, சம்ஸ்கிருதத்துல சில வார்த்தைகளுக்கு அப்படியே நேருக்கு நேராக அர்த்தம் எடுக்கக்கூடாது. சகஸ்ரம்னா அனந்தம்னு அர்த்தம், அதாவது எண்ணிலி அப்படின்னு அர்த்தம், எண்ண முடியாதது, நிறைய இருக்கு அப்படின்னா அது சகஸ்ரம். நம்ம 1000 கணக்கில்னு சொல்றோம் இல்லையா, அப்பனா அது 1000 கணக்கா? இல்ல இல்ல, அப்படித்தான் அர்த்தம் சகஸ்ரம் அப்படின்னா. சோ ஏகப்பட்டது இருக்கு. என்ன ஏகப்பட்டது இருக்கு? இறைவனுடைய தத்துவங்கள், பகவத்வத்வம் அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பகவானுடைய தத்துவங்கள்ங்கிறது அனந்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு. சோ இந்த இறைவனுடைய தத்துவங்கள் எண்ணிக்கையில் அடங்காததாக இருக்கு. அவ்வளவு தத்துவங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும், அதை சொல்லணும், அவனுடைய குணங்களை பேசணும், அவளுடைய லீலைகளை பேசணும், அவளுடைய மகிமையை பேசணும், இவ்வளவும் சொல்லி அளவில்லாத பலன்களையும் நாம அடையணும். அளவில்லாதவனுடைய அளவில்லாத குணங்களையும் மகிமைகளையும் லீலைகளையும் தத்துவங்களையும் பேசி பேசி சொல்லி சொல்லி அளவில்லாத பலன்களை நாம அடையணும். அப்படி அணையணும்னா நாம அனந்தமாக இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, அனந்தம்னா என்ன? அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம், முடிவு இல்லாதது. நாம அனந்தமா? இல்ல, நமக்கு அந்தம் உண்டு. அப்போ குறைஞ்ச நேரம் நமக்கு இருக்கிறது. ஒரு நீர் குமிழி மாதிரி, ஒரு குமிழி தோன்றி மறைகிற நேரம் தான் நமக்கு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள இப்படி இவ்வளவு அனந்தமாக இருக்கக்கூடிய தத்துவங்களையும் சொல்லி, அவனுடைய குணங்களை சொல்லி, அவளுடைய லீலைகளை சொல்லி,
அவ்வளவும் சொல்லிட முடியுமா, மகிமைகளை எல்லாம் பேசிட முடியுமான்னா, அதுக்காகத்தான் அந்த விஷயங்களை கேப்சூல் மாதிரி ஒரு ஒரு நாமத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு நாமத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு, அந்த தத்துவங்களை உன்னால உன் வாழ்க்கைக்குள்ள சொல்லிட முடியாது, நாமங்களை சொல், நாமங்களை சொல்ல சொல்ல அந்த தத்துவங்கள் உள்ள விரிஞ்சு வரும். டேப்லெட்டா ஒரு கேப்சூல் இருக்கு, கேப்சூலுக்குள்ள மருந்து இருக்கு, நம்ம உள்ள போட்ட உடனே அது ஓபன் ஆகி நமக்கு எங்கெங்க போய் சேரணுமோ, உடம்புல போய் கரையுதா இல்லையா? அது போல இந்த நாமங்களை சொல்ல சொல்ல அந்த நாமத்தினுடைய தத்துவம் நமக்கு அப்படியே கிட்டக்க வர ஆரம்பிக்கும், அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ அது அந்த நாம எந்த தெய்வத்தை உபாசனை பண்றோமோ அந்த தெய்வத்தினுடைய எல்லா தத்துவங்களும், அது என்ன, அந்த தெய்வம் யாரு, எப்படி இருக்கும், என்ன செய்யும், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிய வந்துடும். அதனால இந்த விஸ்வம், சர்வம், சதம், சகசிரம், இந்த வார்த்தையான வார்த்தைகள் எல்லாம் அக்ஷயவாச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணிலி அப்படின்னு சொல்றோம், இன்ஃபினைட்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அளவில்லாத தேவியினுடைய லீலைகளை தத்துவங்களை பேசுறதுனால இதுக்கு சகஸ்ரநாமம்னு பேர். ஆயிரம் இருக்கிறதுனால இல்ல, ஆயிரக்கணக்கான தத்துவங்களை ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு ஒரு நாமத்திலையும் வச்சிருக்கிறதுனால அதுக்கு சகஸ்ரநாமம்னு பேர். இந்த நாமம்னா பெயர் தானே. இப்ப நாம கூட தான் நம்ம வீட்டுல குழந்தைய சிட்டு, பட்டு, தங்கம் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்ட, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாமங்கள் வைக்கிறோம், அப்படி வச்சு கூப்பிட்டுக்கிறோம். அது மாதிரிதானா இந்த நாமங்களும், யாரோ தேவி மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான அன்பினால அவளை ராணின்னு கூப்பிட்டாங்க, அம்மான்னு கூப்பிட்டாங்க, ஜனனின்னு கூப்பிட்டாங்க, காமாட்சின்னு கூப்பிட்டாங்க, அப்படியா? அப்படி இருந்தா அந்த நாமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? இருக்காது. மறைபொருட்கள் இருக்குமா அவ்வளவு டீப்பா? இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இது ஆசைக்காக வைக்கப்பட்ட நாமங்கள் அல்ல, அது குணங்களை, அவளுடைய புகழை, அவளுடைய தத்துவத்தை நமக்கு மறைச்சு அந்த நாமத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏன் ஸ்ரீமாதான்னு சொல்றோம் அப்படின்னு யோசிச்சா எங்கேயோ இருந்து நமக்கு பதில் வருது. இந்த பிரபஞ்சம் நமக்கு பதில கொடுக்குது, ஏன் ஸ்ரீமாதா, ஏன் மகாராணி, ஏன் சிம்மாசனேஸ்வரி அப்படின்னு ஒவ்வொரு நாமமும் நமக்குள்ள அது தன்னைத்தானே ரிவீல் பண்ணிக்குது, தன்னைத்தானே வெளிப்படுத்தி அந்த உண்மையை நமக்கு சொல்லுது. இப்போ அப்படி நாமங்கள் எல்லாம் கவுணங்கள், குணங்கள், தேவியினுடைய குணங்களாக இருக்கு. இப்போ ஒரு சாஸ்திரத்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாஸ்திரத்துக்கு சூத்திரம் இருக்கும், பாஷ்யம் இருக்கும். இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, சூத்திரம்னு இருக்கும், பாஷ்யம்னு இருக்கும். சூத்திரம் அப்படிங்கிறது என்ன, ஒரு பெரிய விஷயத்தை, அந்த விஞ்ஞானத்தை ஒரு ரொம்ப சுருக்கி நமக்கு புரியாத மாதிரி ரொம்ப சின்னதா ஒரே ஒரு வார்த்தையில, ஒரு வரியில அப்படி சொல்லியிருந்தா அது சூத்திரமாக இருக்கு. நமக்கு அது வெளியில பார்த்து படிச்சா நமக்கு என்னன்னு புரியாது. அப்ப நமக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது, பாஷ்யம் தேவைப்படுது. சூத்திரங்களுக்கு பாஷ்யம் தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க வேதாந்தம் அப்படிங்கிற சாஸ்திரத்தை படிக்கணும், வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரம்மசூத்திரம் இருக்கு, பகவத்பாதாளுடைய பாஷ்யம் இருக்கு, சங்கர பாஷ்யம் இருக்கு. ஸோ நம்ம அந்த சங்கர பாஷ்யம்ங்கிறது விளக்கம், அந்த விளக்கத்தை வச்சு நாம இதை படிச்சுக்கிறோம். அப்போ பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரம்மசூத்திரம், சங்கர பாஷ்யம். ஸ்ரீ வித்யையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சூத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், பாஷ்யம், அந்த நாமங்களுடைய விளக்கங்கள். நமக்கு ஸ்ரீவித்யை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, யார் தேவி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு எது பிரயோஜனமாக இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிற சூத்திரம் பிரயோஜனமாக இருக்கு. ஏன் அது சூத்திரமாக இருக்குன்னு சொல்றோம், நாமம், ஒரு நாமம், ஒரு நாமத்தை பத்தி ஒரு வருஷம் பூரா பேசலாம், அவ்வளவு விஷயங்கள் ஒரு நாமத்துக்குள்ள இருக்கு. அப்போ அந்த நாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காங்க, இது ஏன், இது நாமத்துக்கு அர்த்தம், இது எதனால வேதத்துல இப்படி சொல்லியிருக்கு, அதனால இந்த நாமம் இப்படி சொல்லியிருக்கு, இது இதெல்லாம் தேவி பண்ணா, அதனால தேவிக்கு இந்த நாமம் வந்தது அப்படின்னு பாஷ்யம் பண்றவங்க, விளக்கம் எழுதுறவங்க இதை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிற சூத்திரத்தை படிச்சு லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மறைபொருள் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தேவி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். தேவியினுடைய வித்தியை தெரிஞ்சுக்கணும்னா, தேவியினுடைய வழிபாட்டு முறைகளை, அவள் தத்துவங்களை, அவள் பற்றின ரகசியங்களை, லீலைகளை தெரிஞ்சுக்கணும்னா, அவளுடைய சூத்திரம் லலிதா சஹஸ்ரநாமம், இதனுடைய விளக்கம் அதனுடைய பாஷ்யம். சோ பிரம்ம வித்யைக்கு
எப்படி பிரம்மசூத்திரமும் சங்கரபாஷ்யமும் இருக்கோ அதுபோல ஸ்ரீவித்யைக்கு லலிதா சஹஸ்ரநாமமும் அதனுடைய விளக்கமும் இருக்கு. ஸோ நாம இந்த தேவியினுடைய ரகசிய சஹஸ்ரநாமம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். நம்ம ரகசியம் அப்படின்னு உடனே நமக்கு ஒரு பயம் வந்துடும். இப்ப சொல்லலாமா சொல்லக்கூடாதா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சே சொல்லலாமா, குழந்தை பிறந்துடுச்சே சொல்லலாமா, குடும்பத்தில் இருக்கேனே சொல்லலாமா, எவ்வளவு சொல்லலாமா கேள்வி நமக்கு வந்துடும். ஏன்னா அதுல ரகசியம்னு போட்டிருக்கு. அப்ப யாரோ முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட வேண்டியதாக இருக்குமோ அப்படின்னு. தேவியினுடைய எல்லா ரகசியங்களும், தேவியை பற்றின, தேவியை பத்தி நமக்கு தெரியாம இருக்கிறதெல்லாம் ரகசியம் தானே. தெரிய ஒண்ணு நமக்கு தெரியவே இல்லைன்னா அது ரகசியமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவியை பற்றின எல்லா ரகசியங்களும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்ரீவித்யை முதலான அந்த மந்திரங்களினுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸ்ரீசக்கரம்னா என்ன, அதனுடைய தன்மை என்ன, எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரகசியங்களை, சகலவிதமான ஞான ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அநேகமான தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லா சாஸ்திர ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, யோக ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளவு ரகசியங்களையும் உள்ள வச்சிருக்கிறதுனால அது ரகசிய சஹஸ்ரநாமம். அதனால் இவ்வளவு ரகசியங்களை உள்ள வச்சிருக்குங்கிறதுனால அது ரகசிய சஹஸ்ரநாமமே தவிர அது ரகசியமா வச்சுக்கணும் யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால இல்லை. இவ்வளவு ரகசியங்களை, தேவியினுடைய, நான் என்ன சொல்லி, தேவியினுடைய எல்லா ரகசியங்கள், அவளுடைய புராண இதிகாச ரகசியங்கள் எல்லாம், ஸ்ரீவித்யை முதலான மந்திரங்களின் ரகசியங்கள், ஸ்ரீசக்கரம் முதலான அமைப்புகளின் ரகசியங்கள், அந்த சகல ஞான ரகசியங்கள், யோக ரகசியங்கள், தத்துவ ரகசியங்கள், சாஸ்திர ரகசியங்கள், இவ்வளவு ரகசியங்களையும் உள்ள வச்சிருக்கிறதுனால அது ரகசிய சஹஸ்ரநாமம். சரி, ஏன் சஹஸ்ரம்னு பார்த்தோம், ஏன் ரகசிய சஹஸ்ரநாமம்னு பார்த்தோம். இப்போ ஒரு ஒரு சாஸ்திரம் நமக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு அவதாரிக்கா இருக்கும். அவதாரிக்கான எப்படி வந்தது, எங்க இருக்கு, இது எங்கே ஒரு இடத்துல இருக்கு முக்கியமா, அதனாலதான் யாரோ இதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கு, யார் எழுதினது, யார் நமக்கு இதை கொடுத்தது, இதனுடைய மகிமைகள் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த அதை பத்தின, அது அது உருவானதை பற்றின விஷயங்கள், அதனுடைய அவதாரிகா. இப்போ நமக்கு இது இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல நமக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பாராயணம் பண்ணி முடிக்கிறப்போ நம்ம சொல்றோம், இது ஸ்ரீ பிரம்மாண்ட புராணி உத்தரகாண்டே ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த வரியில இது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. எங்க இருக்கு, யார் எழுதினது, யார் கொடுத்தது நமக்கு, இதனுடைய மகிமைகள் என்ன, இதெல்லாம் எங்க, பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு லலிதா சஹஸ்ரநாமம். பிரம்மாண்ட புராணத்தை எழுதினது யாரு, வியாச பகவான். மகாபாரதத்தை எழுதின, பாகவதத்தை எழுதின வியாச பெருமான் தான் இந்த பிரம்மாண்ட புராணத்தை எழுதினார். பிரம்மாண்ட புராணத்துல உத்தரகாண்டம்னு இருக்கு, அதுல ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் சம்வாதம்னா கான்வர்சேஷன், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த லலிதோபாக்கியானம் முழுக்கவுமே. இப்போ பிரம்மாண்ட புராணம் அது ஒரு புராணம், ஓகே, அதுல டவுட் இல்ல. எழுதினவர் யாரு, வியாச பகவான், அதுல டவுட் இல்ல. அதுல எந்த காண்டத்துல இருக்கு, உத்தர காண்டத்துல இருக்கு, ஓகே, அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. ஹயக்ரீவ அகஸ்தியரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு வருது அடுத்தது. ஹயக்ரீவர் யாரு, அகஸ்தியர் யாரு, ஏன் இவங்க ரெண்டு பேரும் லலிதையை பத்தி பேசிக்கிறாங்க, இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஹயக்ரீவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அகஸ்தியர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாருன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் திரும்ப திரும்ப இறைவனுடைய புராணங்களை கதைகளை கேட்கறது ஒரு இன்பம். அதனால ஹயக்ரீவர் யாரு அப்படின்னு நாம பார்ப்போம். இப்போ நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்தே நாம உதாரணம் எடுப்போம். சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு நாமங்கள் உண்டு தேவிக்கு. ஆறு நாமங்கள் நம்ம இப்ப சொல்லுமா. சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா, பிரம்மா அப்படிங்கிற தெய்வத்திற்கு உள்ள படைப்பு சக்தியாக இருந்து படைப்பை நிகழ்த்தக்கூடியவள். கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, கோவிந்தனுடைய ரூபத்தில் இருந்து அவருக்குள்ள சக்தியாக இருந்து காக்கும் தொழிலை செய்யக்கூடியவள். சம்ஹாரிணி ருத்ர ரூபா, ருத்ரனுடைய ரூபத்தில் அவருக்குள்ள சக்தியாக இருந்து சம்ஹாரத்தை பண்ணக்கூடியவள். திரோதானகர் ஈஸ்வரி, ஈஸ்வரனுக்கு உள்ள இருந்து திரோதானங்கிற மறைப்பை செய்யக்கூடியவள். சதாசிவானுகிரகதா,
சதாசிவனுக்குள்ள இருந்து அனுகிரகம், அதாவது அருள் செய்தல் அப்படிங்கிற வேலையை செய்யக்கூடியவள். சோ இந்த அஞ்சு வேலைகளையும் செய்வதற்கு அஞ்சு அதிகாரிகள் இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்குள்ள சக்தியாக இந்த லலிதை இருந்து அவங்க அஞ்சு பேரையும் இயக்கிறார். நமக்குள்ள எப்படி நடக்கிற சக்தி, பேசுற சக்தி எல்லாம் இருக்கோ அது போல பிரம்மாவிற்குள்ள படைக்கிற சக்தியாக லலிதை இருக்கா, விஷ்ணுவுக்குள்ள காக்கிற சக்தியாக லலிதை இருக்கா. அவங்களுக்குள்ள எல்லாம் அந்த சக்தி இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு பஞ்ச பிரேதங்கள், அந்த சக்தியை வெளியில எடுத்துட்டோம்னா அவங்கள பஞ்ச பிரேதங்கள், பஞ்ச பிரேதாசினாசீனான்னு கூட ஒரு நாமம் உண்டு. அந்த பஞ்ச பிரேதங்கள்னு ஏன் சொல்றோம், அந்த சக்தி உள்ள இருந்தா அவங்க அந்த ஐந்து தொழில்களை செய்யக்கூடிய அதிகாரிகள். அவங்களுக்குள்ள இருந்த சக்தி வெளியில வந்தா அவங்க பஞ்ச பிரேதங்களாக இருக்காங்க. இப்போ பிரம்மா கிட்ட வருவோம். பிரம்மாவிற்குள்ள படைப்பு சக்தியாக தேவி இருந்துகிட்டு பிரம்மாவை படைப்பு தொழில் செய்ய வைக்கிறார். அப்போ அவர் வேதங்களை எல்லாம் படிச்சு வச்சிருப்பார். வேதங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த வேதங்களை சொல்லி சொல்லி தான் படைப்பை செய்வார். அவர் வேதங்களை உச்சரிக்கிறப்போ படைப்பு நிகழுமான் தானா? அவர் பூஹு அப்படின்னு சொன்னா பூமி தோன்றுமா, அஸ்ருக்ரம் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் எல்லாம் தோன்றுவாங்களாம். இது மாதிரி வேதத்தை அவர் சொல்ல சொல்ல அந்த வேதம் படைப்பை ஏற்படுத்துமா, அதுக்குள்ள சக்தியாக தேவி இருக்கா. ஒரு கால ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒரு வேலையை ரொம்ப நல்லா தெரிய வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சொல்லி கொடுத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் மறந்துடுவோம்ல. அது போல பிரம்மாவுக்கு இதெல்லாம் நாம தானே படைக்கிறோம், நாம படைக்கலைன்னா இந்த காப்பாத்துறவருக்கு என்ன வேலை, எதை காப்பாத்துவார்? நாம படைச்சு போடுறத தானே அவர் காப்பாத்துறார். நாம படைக்கவே இல்லைன்னா இவருக்கெல்லாம் வேலையே இல்லையே, என்னத்தா ருத்ரன் வந்து இங்க சம்ஹாரம் பண்ண போறார்? நாம படைச்சு வச்சிருந்தாதுன்னா அவர் வந்து ஒரு நாள் அழிக்க முடியும். நாம இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை, நாம தான் எல்லாத்தையும் படைக்கிறோம் அப்படின்னு அவருக்குள்ள கர்வம் வந்துடுச்சு. பிரம்மாவர் மனசுக்குள்ள ஆணவம் வந்த உடனே, நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற நினைப்பு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, அம்பாள் ஒரு கணம் அவருக்குள்ள இருந்து தன்னுடைய சக்தியை வித்ரா பண்ணிக்கிறார். தன்னுடைய சக்தியை அவள் கொஞ்சம் வெளியில எடுத்த உடனே பிரம்மா பூஹு அப்படி சொல்றாரு, பூமி வரல. என்ன மந்திரங்களை திருப்பி திருப்பி பத்து தடவை சொல்லி பாக்குறாரு, சுத்தமாக மந்திரம் வரவே மாட்டேங்குது வெளிய. என்ன பண்றதுன்னே தெரியல அவருக்கு. அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட போய் கேக்குறார், இந்த மாதிரி எனக்கு படைப்பு தொழிலே பண்ண முடியல, என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றார். அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்றார், உனக்கு ஆணவம் வந்தது பிரம்மா மனசுக்குள்ள, நாம தான் படைப்பு தொழிலை செய்யறோம்னு உனக்குள்ள பராசக்தி இருந்து அந்த சக்தி உன்னை இயக்குறா அப்படிங்கறத நீ மறந்து நீயே தான் எல்லாத்தையும் பண்ற அப்படிங்கிற நினைப்பு ஆணவம் உனக்கு வந்தது, அதனால சக்தி உன்னுடைய தன்னுடைய சக்தியை உனக்குள்ள இருந்து வித்ரா பண்ணிட்டா, அதனால உன்னால படைப்பு பண்ண முடியல, அதனால அவளை நினைச்சு நீ தொடர்ந்து தபஸ் பண்ணு, ஒரு பெரிய அஸ்வமேதை யாகம் பண்ணு அப்படின்னு பிரம்மாவை ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்றார். உடனே பிரம்மா போய் ஆயிரம் வருடங்கள், ஆயிரம் மகா யுகங்களுக்கு, வருடங்களில் ஆயிரம் மகா யுகங்களுக்கு ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்யலாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட வந்து சொல்றார், நான் ஒரு ஆயிரம் மகா யுகங்களுக்கு ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், அசுரர்களால ஏதாவது நடுவுல கேடு வந்துடலாம், அதனால நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இந்த யாகத்தை காப்பாத்தி கொடுங்க. நான் என்ன, நான் யாகம் செய்யறப்ப நான் அதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருப்பேன், அப்படியே நான் அப்படியே உள்ள போய் நான் அதுலயே மூழ்கிடுவேன், அப்போ இந்த வெளியில இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு அந்த யாகத்தை காப்பாற்றி தரணும் அப்படின்னு ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட கேக்குறாரு. சரின்னு ஆயிரம் மகா யுகங்கள் அந்த யாகத்தை ஒரு வில்லை கையில வச்சு ஸ்ரீ மகாவிஷ்ணு சுற்றி நடந்து காப்பாத்துறார். பிரம்மா முழுக்க நல்லபடியாக அந்த யாகத்தை செஞ்சு முடிச்சார். முடிய போற சமயத்துல இவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுக்கு ரொம்ப டயர்டா போயிடுச்சு. அந்த வில்லை கீழே ஊனி அந்த வில்லல தலைய சாச்சு அப்படியே யோக நித்திரைக்கு போயிட்டார். இதெல்லாம் ஏன், அப்போ மகாவிஷ்ணுக்கு சக்தி இல்லாதவரா, அவருக்கு என்ன நடக்கும்னு தெரியாதா, இப்படியான கேள்விகள் கேட்கக்கூடாது. ஏன்னா இறைமூர்த்தங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பின்னாடி என்ன நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
அதை நடத்துறதுக்கு இந்த திருவிளையாடல்கள் மாதிரி இதையெல்லாம் நிகழ்த்துவாங்களே தவிர அவங்க அறியாமையினால தூங்கி போறது கிடையாது, அறியாமையினால அவருக்கு ஆணவம் வந்தது கிடையாது, அப்படி கிடையாது. நாம அதுல இருந்து என்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அப்போ பிரம்மாவுக்கு வந்து ஆணவமும் வந்துச்சு, மகாவிஷ்ணுவுக்கு வந்து எனர்ஜியே இல்லை, அவர் தூங்கி போயிட்டார் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. தூங்கிட்டார், ஏன் தூங்கினாலும் பின்னாடி தெரியும் நமக்கு ஏன் அவர் தூங்குறாரு. அவர் தூங்கி போயிட்டார், உடனே என்ன ஆயிடுது, அந்த பிரம்மா கிட்ட எல்லாரும் போய் என்ன இப்படி காப்பாத்த வேண்டியவர் தூங்கிட்டாரே, இப்ப எல்லாம் அப்படியே நின்று போச்சே, என்ன செய்யறது அப்படின்னு பதட்டமாக்கி போய் கேட்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் கரையானாக மாறி அந்த நாணை கட் பண்ணி விட்டுடுங்க, வில்லோட நான் வந்து டெம்பரா இருக்கும் இல்லையா, இழுத்து கட்டியிருப்பாங்க, அதை போய் கட் பண்ணி விட்டுடுங்க நீங்க கரையானா போய் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாம் கரையான போய் அதை கட் பண்ணிடுறாங்க. அதை கட் பண்ணா என்ன ஆகும், இந்த வளைஞ்சு இருக்கிறவில்ல அது இழுத்து டெம்பரா கட்டியிருக்காங்க இல்லையா, அதை கட் பண்ண உடனே டக்குன்னு தூக்கி அடிக்கும். அது அப்படி தூக்கி அடிச்சதுல ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய கழுத்து வரைக்கும் கட்டாகி அந்த தலை போய் யாக குண்டத்துல விழுந்து சாம்பலா போயிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் பதட்டமா ஆயிடுச்சு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய தலை போய் யாக குண்டத்துல விழுந்துடுச்சு. தேவி கிட்ட ஓடுறாங்க, தேவி என்ன செய்யறது, பராசக்தி நீதான் காப்பாத்தணும், உன்னுடைய யாகம் இப்படி வந்து முடியணுமா அப்படின்னு எல்லாரும் பதட்டமா போய் கேக்குறாங்க. தேவி சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு, அதனால இப்படி நடந்தது. இந்த யாக பசுவாக இருக்கக்கூடிய இந்த குதிரையினுடைய தலையை வெட்டி கொண்டு போய் ஸ்ரீ மகாவிஷ்ணு மேல வைங்க, ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த குதிரையுடைய தலையை கொண்டு போய் வைக்கிறாங்க, ஒட்டிக்குது. இப்போ தேவி சொல்றா, அவருக்கு தரிசனம் கொடுத்து சொல்றா, ஒரு குதிரை தலையோடு இருக்கக்கூடிய ஒரு அசுரன் இருக்கான், அவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் பண்ணி ஒரு பெரிய வரம் வாங்கி வச்சிருக்கான். என்ன வரம்னா, என்ன மாதிரியே குதிரை தலையும் மனித உடலும் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரால தான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு. அவனே ஒரு வித்தியாசமான பிறவி, அவனை போல இன்னும் யார் இருப்பா, அப்படி ஒருத்தர் வரணுங்கிறதுக்காக இவ்வளவும் நிகழ்ந்தது நிகழ்ந்து இப்போ அவர் குதிரை தலையோட வந்துட்டார். அதனால ஹயக்ரீவம் அப்படின்னு அவருக்கு பேர். அவருடைய கதைக்குள்ள நான் இன்னும் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, அந்த கதைக்குள்ள நாம போகணும்னா இப்ப இங்க விட்டுடுவோம். ஸோ அந்த கதை வேணும், இது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அவர் ஹயக்ரீவராக ஆயிட்டார், அதாவது ஹயம்னா குதிரை தலையோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அந்த நாமத்துக்கு, ஹயக்ரீவர் அப்படி வந்துட்டார். இப்போ தேவி தரிசனம் கொடுத்து என்ன சொல்றான்னா, நீ அந்த அசுரனை போய் வதம் பண்ணு, அந்த குதிரை தலையோட இருக்கக்கூடிய அசுரனை. அசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்துக்கு போய் எனக்கு தொடர்ந்து நான் உனக்கு மந்திரோபதேசம் பண்றேன், ஸ்ரீவித்யா உபதேசம் பண்றேன், ஸ்ரீவித்யா மந்திரத்தை விடாம ஜபிச்சு ஸ்ரீசக்கர பூஜைகள் பண்ணி என்னுடைய த்ரிசதி அர்ச்சனை பண்ணி அங்கேயே இருந்து என்னை உபாசனை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் இரு. அப்போ அகஸ்தியர்னு ஒரு மகரிஷி உன்னை தேடி வருவார், அவருக்கு என்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் உபதேசமாக பண்ணிட்டு உன்னுடைய பழைய உருவத்தோடு நீ வைகுண்டத்துக்கு வந்துடு அப்படின்னு அம்பாள் ஸ்ரீ மகாவிஷ்ணு கிட்ட சொல்லிட்டார். இப்போ ஹயக்ரீவர் என்ன பண்றார், காஞ்சிபுரத்துக்கு போய் தினமும் ஸ்ரீசக்கர நவாவரண பூஜை, அபிஷேகம், பூஜை, மந்திர ஜபம், அதுக்குண்டான ஹோமங்கள், பாராயணங்கள், இதெல்லாம் பண்றது தினமும் பண்றார். இவருடைய பூஜையை பார்க்கறதுக்கு தேவர்கள் தினமும் காஞ்சிபுரத்துக்கு வருவாங்களாம். ஸ்ரீ மகாவிஷ்ணு பண்ற பூஜைன்னா எப்படி இருக்கும், அதை பார்க்கறதுக்கு. ஸ்ரீ வித்யா உபாசனையில பூஜைனா பூஜை முடிச்ச உடனே ஒரு சுமங்கலிக்கு பூஜை பண்ணணும் சரியா. இப்ப இந்த இடத்துல சுமங்கலி பூஜையும் பண்றார், எல்லாம் பண்ணி தினமும் பண்றார். இந்த பூஜைகளை பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல ஹயக்ரீவர் இருக்கார். இந்த இடத்துல ஹயக்ரீவரை நிறுத்திட்டு அகஸ்தியர் கிட்ட போவோம். அகஸ்தியர் யாரு அப்படின்னு பாப்போம். ஒரு சமயத்துல ஒரு பெரிய ஒரு பிரம்மா வந்து ஒரு பெரிய யாகம் ஒண்ணு நடத்துறார். அந்த யாகத்துக்கு ரொம்ப அழகழகான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப நாம எல்லாம் வீட்டுல குடங்கள் எல்லாம் வச்சு அதுல நவரத்னங்கள் எல்லாம் பதிச்ச குடங்கள் எல்லாம் அழகுக்கு வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய அழகுக்கு நவரத்னங்கள் பதிச்ச குடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல தண்ணீர் எல்லாம் நிரப்பி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு குடம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த குடத்தையும் மித்ரனோ மித்ர வருணர்கள் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, அடடா எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சக்தி அந்த கலசத்துக்குள்ள விழுந்து அந்த கலசத்திலிருந்து பிறந்தவர் அகஸ்திய முனிவர். அதனால அவருக்கு கலசமுனி, கும்பமுனி, கும்பசம்பவா அப்படி எல்லாம் பெயர் உண்டு. அகஸ்திய முனிவர் பிறந்துட்டார். அவருக்கு பெரிய ஞானி அவர்.
பிரம்மச்சரியத்திலே அப்பவே துறவு பூண்டவர். அப்படியே உலகம் பூரா போய் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கதையில நம்ம அதை எல்லாத்தையும் படிப்போம். ஒரு தடவை இவர் இமயமலைக்கு போறார். இமயமலைக்கு போயிட்டு இருக்கிறப்போ அங்க சில ரிஷிகள் எல்லாம் தலைகீழ நின்று ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சு கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அகஸ்திய முனிவர் கேட்கிறார், ஏன் நீங்கெல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து பித்ருக்கள், அதாவது மூதாதையர்கள். எங்க குலத்துல பின்னாடி ஒரு அகஸ்தியன் அப்படின்னு ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையனுக்கு அவனுடைய பிராரப்த வினைப்படி, அவனுடைய பிராரப்த கர்மாவின்படி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அவன் பிரம்மச்சரியத்தை ஏத்துக்கிட்டு போயிட்டான். அதனால எங்களுடைய ஆத்மா எல்லாம் இப்படி அல்லல் பட்டு இருக்கு. அவன் சம்சாரத்தை ஏத்துக்கிட்டு பட வேண்டிய துன்பங்களை எல்லாம் இப்ப நாங்க பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்றாங்க. இவருக்கு உடனே தன்னைத்தான் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அகஸ்தியன், என்னால் நீங்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன், உறுதியாக சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று உங்களை எல்லாம் நான் கடை தேற்றுறேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, என் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அவங்க சந்தோஷமாக பித்ருலோகத்துக்கு போயிடுறாங்க. அங்கே முடிஞ்சது. இப்போ இவர் எல்லா அவர் திரிலோக சஞ்சாரி, எல்லா உலகத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவார் அகஸ்தியர். அப்படி பிரம்மலோகத்துக்கு போனப்போ அங்க மாயையை பூரா, விஷ்ணு மாயா இருக்கு இல்லையா, விஷ்ணுவினுடைய மாயா சக்தியை எல்லாம் சேர்த்து ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக மாத்தி ஒரு இடத்துல அங்க உட்கார வச்சிருக்கார் பிரம்மா. அதை பார்க்கிறார் இவர், ஆனா ஒண்ணும் பண்ணல, வந்துடுறார் அகஸ்தியர். அப்ப ஒன்னும் கேட்கல, இங்க வந்துடுறார். இங்க வந்து ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கிறப்போ விதர்ப்பம் அப்படின்னு ஒரு தேசம், அந்த விதர்ப்ப தேசத்துக்கு கவேரன்னு ஒரு ராஜா. அந்த கவேரங்கிற ராஜாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தைகள் இல்லை. ரொம்ப வருடமாக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்காங்க, கடுமையான தபஸ் இருக்காங்க. சிவபெருமான் காட்சியும் கொடுத்தார், கொடுத்துட்டு இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, சும்மா தபஸ் பண்ணி என் டைமையும் உன் டைமையும் வேஸ்ட் பண்ணாத, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தம். ஆனாலும் அப்படியே காலம் போயிடுச்சு, வயோதிகர்களாக ஆயிட்டாங்க அந்த கவேரனும் அவருடைய மனைவியும், விதர்ப்ப தேசத்து ராஜா ராணி அவங்க. அவங்கள எதேச்சையாக அகஸ்தியர் மீட் பண்றார். மீட் பண்ண உடனே உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். கவேரனுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா சிவபெருமானே சொல்லியிருக்கார் உனக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஜென்மத்துல உனக்கு குழந்தைன்னு. சிவபெருமானை மிஞ்சி ஒருத்தர் சொல்ல முடியாது. இவர் ஒரு பெரிய மகரிஷி மாதிரி இருக்கார், இவர் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாது. உடனே அவர் பதட்டமாக, என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி சிவபெருமானே எனக்கு மறுத்துட்டார், இது மாதிரி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார், அதனால இப்ப நீங்க சொன்ன வாக்கு பொய்யாயிடுமே, என்ன பண்றது, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றார். நான் உங்களுக்கு நிறைய தடவை செஷன்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாம உண்மையை பேசணும், ஒரு பக்குவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம பேசுறதை இந்த பிரபஞ்சம் உண்மையாக ஆக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதை உண்மையாக ஆக்கும், இந்த தெய்வங்களும் இந்த சக்திகளும் நாம சொல்ற வார்த்தையை உண்மையாக ஆக்கும். அப்படி அகஸ்தியர் சொன்ன வார்த்தை உண்மையாகிறதுக்கு அகஸ்தியர் சொல்றார், என்னுடைய தப்போ வலிமையினால உங்களுக்கு பிறக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை உங்க கையில வந்து கிடைக்கிற மாதிரி செய்யறேன், அந்த குழந்தையை உங்களுடைய குழந்தையாக வளர்த்துட்டு வாங்க. அந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகிறப்போ நானே வந்து அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த விஷ்ணு மாயா அழகான பெண்ணாக இருந்தாங்க இல்லையா, அந்த விஷ்ணு மாயாவை வரவழைச்சு ஒரு குட்டி குழந்தையாக ஆக்கி அந்த மன்னனுடைய கையில, கவேர மன்னனுடைய கையில கொடுத்து, இந்த குழந்தையை நீங்க வளர்த்துட்டு இருங்க அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ கவேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு லோபாமுத்ரான்னு பேர் வைக்கிறாங்க. லோபாமுத்ரான்னா ஒரு சின்ன குறை கூட இல்லாதவள், 64 லட்சணங்களும் அமையப்பெற்றவளாக இருக்காள்னு அர்த்தம். லோபாமுத்ரான்னு பெயர் வச்சு அந்த குழந்தைய வளர்க்கிறார். அந்த குழந்தைக்கு 7 வயதாகுது, பெண் குழந்தை, லோபாமுத்ரா பெயர். கவேர தேசத்து கவேரனிலே அந்த ராஜா பேரு, அந்த கவேரனுடைய மகள்ங்கிறதுனால அவளுக்கு காவேரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இப்போ இந்த காவேரிக்கு எத்தனை வயதாகுது, 7 வயதாகுது. 7 வயது ஆகிறப்போ அந்த தேசத்துக்கு சரியானந்தநாதா அப்படின்னு ஒரு மகான் வரார், சாக்ஷாத் சிவபெருமானை போன்றவர். அவர்
சாதுர்மாசிய விரதம், 4 மாசம் நான் டிராவல் பண்ண முடியாது, இங்க தங்கணும், எனக்கு பணிவிடைகள் செய்யறதுக்கு ஒரு ஆளை நீ நியமி, ஒரு எனக்கு ஒரு பர்ணசாலை அமைச்சு கொடு அப்படின்னு கேக்குறார். பர்ணசாலையெல்லாம் அமைச்சு கொடுத்துடலாம், வேலைக்கு யார் அனுப்புறதுன்னு தெரியல இவருக்கு. யாரை வேலைக்கு அமிச்சாலும் அவர் கோபக்காரர். சிவபெருமானே ருத்ரன் இல்லையா, ருத்ரனுடைய அம்சமாக இருந்தா எவ்வளவு கோபம் வரும், ஏதாவது சாபம் கிபம் கொடுத்துருவாரோ, நமக்கு நாம போய் செய்யலாம்னா நாம முன்னாடியே ரொம்ப வயசானவங்களா இருக்கும், நம்மளாலேயே முடியாது, அத வயோதிகத்தினால ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது பெரிய அபச்சாரமா ஆயிடும். அதனால ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க யாரை அனுப்புறதுன்னு தெரியாம. அப்போ காவேரி, அதான் அந்த லோபாமுத்திரை அங்க வந்து, ஏன்பா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அழுதுட்டு இருந்து நான் பார்த்தது இல்லையா, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. உடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிதான் விஷயம்னு. நான் போய் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல உனக்கு நீ சின்ன குழந்தமா, ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா பெரிய அபச்சாரம் ஆயிடும், அவர் ஏதாவது சாபம் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அவர் மனசு கோணாம நான் எல்லா உபச்சாரங்களும் செய்யறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லோபாமுத்ரா அங்க போய் அந்த சரியானந்த நாதா அப்படிங்கிற அந்த ரிஷிக்கு எல்லா சேவைகளும் செஞ்சு அவருடைய மனசை குளிர பண்றா. சாதுர்மாசி விரதம் முடிஞ்சு அவர் கிளம்புறப்போ இந்த பிள்ளையை கூப்பிட்டு, உனக்கு நான் ஸ்ரீவித்யா மந்திரத்தை உபதேசம் பண்ணி தேவியினுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லி உனக்கு தேவி உபாசனையில உன்னை ஈடுபடுத்துறேன், இதனால உனக்கு அளவிட முடியாத சக்திகளும் சித்துகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் இருந்து சொல்லி கொடுத்து அவளை ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகியாக ஆக்கிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஸ்ரீவித்யா உபதேசமானவள் இங்க லோபாமுத்ரா. ஸ்ரீவித்யாங்கிறது தேவியை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, தந்திரம். ஸ்ரீவித்யாங்கிறது ஒரு தந்திரம், அதுல இவளுக்கு நிறைய உபதேசம் ஆயிடுச்சு. முக்கியமான மந்திரங்கள், ஸ்ரீவித்யா மந்திரங்கள், பஞ்சதசி எல்லாம் உபதேசம் ஆயிடுச்சு. தொடர்ந்து மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிட்டே இருப்பா. என்னென்னலாம் குருநாதர் சொல்லி கொடுத்தாரோ அந்த குருநாதர் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நாள் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு 16 வயசாச்சு. அப்போ அகஸ்திய முனிவர் திரும்ப வந்தார். திரும்ப வந்து அந்த ராஜா கிட்ட, கவேர ராஜா கிட்ட, எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார். பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன உடனே அவர் துறவி இல்லையா, அதனால இவள் ஆடம்பரமான அணிகலன்கள் பட்டாடைகள் எல்லாம் கழட்டிட்டு அவள் மர உரி தரிச்சு தன்னுடைய கணவனான அகஸ்திய முனிவரோட சேர்ந்து கிளம்பிட்டான். இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறது, அங்க தீர்த்த யாத்திரை, அப்படி எல்லா கோவில்களுக்கும், இந்த பாரத தேசத்துல இருக்கிற எல்லா கோவில்களுக்கும் போய்கிட்டு கடைசியாக எங்க வரணும், யார் இருக்கா அங்க வெயிட் பண்றா, ஹைகிரீவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரத்துக்கு வர்றப்போ அவர் உள்ள வந்துட்டு இருக்கிறப்போ தேவர்கள் எல்லாம் பூஜை முடிஞ்சு கிளம்பி போறாங்க. அவங்க அகஸ்தியர் பார்த்து சொல்றாங்க, சுவாமி நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க சுவாமி, உங்க மனைவி தினோ ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக இங்க தினோ நவாவரண பூஜை பண்றாரு காமாட்சிக்கு. நவாவரண பூஜை முடிச்ச உடனே சுமங்கலி பூஜை பண்ணணும், சுவாசினி பூஜை பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணணும். சுவாசினி பூஜைக்கு மனை எடுத்து போடுவார் ஸ்ரீ மகாவிஷ்ணு, மனையை போட்ட உடனே உங்க மனைவி வந்துடுவாங்க, வந்து அங்க உட்கார்ந்து பூஜை எல்லாம் ஏத்துப்பாங்க, அதுல ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க, அது ரொம்ப விசேஷம் ஸ்ரீ நவாவரண பூஜையில, அதெல்லாம் அவங்களும் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உடனே மறைஞ்சு போயிடுவாங்க. தினமும் வராங்க, வருடக்கணக்காக இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க, இவ்வளவு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு. அப்போ அகஸ்திய சொல்றார், வாய்ப்பே இல்லை, என்னுடைய மனைவியான லோபாமுத்திரை என் கூடவே தான் இருக்கா, அவ வேற எங்கேயுமே போனதே கிடையாது, அவள் என்னை விட்டுட்டு காண்டம் அப்படின்னு ஒண்ணுல சொல்லி கொடுத்தீங்க. என்னன்னா என்னென்ன மந்திரங்கள் உனக்கு சொல்லியிருக்கேன், அந்த மந்திரங்கள்ல எந்தெந்த மந்திரங்களை எத்தனை 100,000 தடவை ஜபம் பண்ணணும், அதனால என்ன பலன் கிடைக்கும், அதையெல்லாம் புரஷ்சரண காண்டத்துல சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஹோமகண்டம் அப்படின்னு ஒண்ணு வந்தது, அதுல ஸ்ரீவித்யா ஹோமங்களை எல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன ஹோமத்துக்கு என்னென்ன திரவியங்கள் யூஸ் பண்ணணும், இதையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ரகசிய கண்டம் அப்படின்னு கடைசியாக ஒரு பகுதி சொல்லி கொடுத்தீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்தீங்க, என்னென்னா ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யை, லலிதை அதாவது தேவியே லலிதாம்பிகை, குரு நம்மளுடைய ஸ்ரீவித்யா குரு, நம்மளுடைய ஆத்மா, இந்த 5ம் 1 தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க.
நான் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு இல்ல, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்றேன். ரகசிய கண்டத்துல என்ன சொல்லி கொடுத்தாராம், ஐந்து விஷயங்களும் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தாரு. என்ன அஞ்சு விஷயங்கள்? ஸ்ரீ சக்கரம் நாமதான், ஸ்ரீ வித்யை நாமதான், லலிதாம்பிகை நாமதான், நம்மளுடைய குருவும் நாமதான், நம்மளுடைய ஆத்மாவும் நாமதான். இந்த அஞ்சுக்கும் பேதம் கிடையாது அப்படின்னு எனக்கு ரகசிய கண்டத்துல சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஸ்தோத்திர கண்டம் வந்தது, அதுல நிறைய ஸ்துதிகள் சொல்லி கொடுத்தீங்க. எல்லா ஸ்ரீ வித்யா தேவதைகள், அவங்க அவங்க பரிவார தேவதைகள் இருப்பாங்க நிறைய பேர், அந்த பரிவார தேவதைகளோட எல்லாருடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கறப்போ மந்திரினி தேவியான சியாமலா தேவியினுடைய சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வாராகி சகஸ்ரநாமம் சொல்லி கொடுத்தீங்க. ஆனா இதோட நிறுத்திட்டீங்க. அந்த ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய சகஸ்ரநாமம் மட்டும் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல. நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இதுதான், நான் அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு கண்டத்திலையும் நீங்க எனக்கு என்னென்ன லலிதையை பத்தி சொன்னீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். எனக்கு நீங்க சொல்லாமல் விட்டது சியாமலா சகஸ்ரநாமமும் வாராகி சகஸ்ரநாமமும் சொன்ன நீங்க, ஆனா அந்த ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய சகஸ்ரநாமத்தை மட்டும் நீங்க எனக்கு சொல்லல. எனக்கு என்ன டவுட்னா நீங்க மறந்துட்டீங்களா எனக்கு அதை சொல்றதுக்கு. ஆனா மனிதர்களுக்குத்தான் மறதி இருக்குமே தவிர பகவானான உங்களுக்கு மறதி இருக்காது, அதனால நீங்க மறந்திருக்க முடியாது. இல்ல எல்லாம் இது வரைக்கும் சொன்னதே போதும் போ உனக்கு அப்படின்னு ஒரு அலட்சியமாக விட்டுட்டீங்களா, இல்ல என்கிட்ட ஏதாவது குறைகளை பார்த்தீங்களா, எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கறதுனால எனக்கு அந்த லலிதையினுடைய சகஸ்ரநாமத்தை சொல்லி தரலையா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தகுதி இல்லாததுனால விட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஹயக்ரீவர் சொல்றார், இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நீ வந்து அதை கேட்கணும், நீ கேட்காம சொல்லக்கூடாது, அதனால நீ கேட்கட்டும்னு இருந்தேன், நீ கேட்டுட்ட இல்லையா, இனிமே சொல்லிடுறேன். குருவாக இருக்கிறவன் எவ்வளவு பெரிய ரகசியத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிடணும், ஆனா கேட்காதவனுக்கு விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, அதனால நீ கேட்கட்டும்னு வெயிட் பண்ணேன், மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை, நீ இப்ப கேட்டுட்ட இல்லையா, நான் இப்ப உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் பண்றார். பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு இதை கொடுக்கலாம், இப்ப நான் உங்ககிட்ட கொடுத்த உடனே நீங்க யாருக்காவது சொல்லி கொடுக்கணும் இல்லையா, அத அப்ப நீங்க பாத்திரம் அறிந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ யாருக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாதுங்கிறத உனக்கு முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துஷ்ட குணம் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்காத, இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கு, தேசத்துல இத்தனை வருஷத்துல ஒரு கணம் கூட அவள் என்னை விட்டு போனது கிடையாது, எப்படி இங்க பூஜைக்கு வருவா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நாங்க தான் தினமும் பாக்குறோமே வருட கணக்காகன்னு இவங்க சொல்றாங்க. சரி போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க வேணா நேர்ல போய் பாருங்க நாளைக்கு பூஜை இல்லைன்னு, நாளைக்கு பூஜைக்கு அதே மாதிரி மறுநாள் பூஜைக்கு போய் பாக்குறாரு. இவர் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு மனை எடுத்து போட்டு சுவாசினி பூஜைக்கு அம்மா வரணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்றாரு ஹயக்ரீவர். லோபாமுத்ரா வந்து உட்கார்றாங்க. இவருக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கு, இவ்வளோ இந்த இவ்வளோ பவர் வந்து லோபாமுத்ரைக்கு எப்படி கிடைச்சது, நாம பார்த்ததே இல்லையே இவ்வளோ ஒரு ஜபம் பண்ணியோ, எதுவுமே நாம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு வேகமாக லோபாமுத்ரை கிட்ட ஓடி வந்து கேட்கிறார், எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு. அப்ப அவர் சொல்றா, எனக்கு ஸ்ரீ வித்யா உபதேசம் எனக்கு 7 வயசுலேயே ஆயிருக்கு, இது மாதிரி சரியானந்த நாதர் அப்படிங்கிற குரு மூலமாக எனக்கு உபதேசம் ஆயிருக்கு, நான் அப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய சித்துக்கள் எல்லாம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்ற. உடனே அகஸ்தே சொல்ற, எனக்கு ஸ்ரீ வித்யா உபாசனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யார் கொடுப்பா என்ன எனக்கு ஒன்றும் புரியல, நீ இருக்கேன்னா நீ ஏன் எனக்கு உபதேசம் பண்றியா அந்த மந்திரத்தை எல்லாம், நானும் ஸ்ரீ வித்யை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேக்குறாரு. மனைவியாக இருந்து நான் உபதேசம் பண்ணா உங்களுக்கு அந்த பணிவு வராது, மனைவிதானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதுவும் இல்லாம உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காக ஹயக்ரீவர் ரொம்ப வருடங்களாக காஞ்சிபுரத்துல காத்துட்டு இருக்கார். அவர் காத்துட்டு இருக்கிறப்போ நீங்க என்கிட்ட வாங்கிக்க முடியாது, நீங்க போய் ஹயக்ரீவர் கிட்டேயே வாங்கிக்கோங்க, அவர் அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் ஹயக்ரீவரை பார்க்க போறார், தினமும் போய் போய் நிக்கிறார், அவ்வளோ தேவர்கள் வராங்க பூஜையை பாக்குறாங்க போறாங்க, இதுல கிட்ட கூட போக முடியல ஹயக்ரீவர் கிட்ட கூட. தினமும் லோபாமுத்ரையும் கேட்கறா, இன்னைக்கு ஆச்சா உபதேசம், ஆச்சா ஆச்சான்னு, எங்க அம்மா கிட்டேயே போக முடியல கிட்டேயே போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் லோபாமுத்ரா சொல்றா, நீங்க போய் எல்லாரும் நமஸ்காரம் பண்றாங்களா தேவர்கள் எல்லாம்,
எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு அகயகிரீவர். எல்லாரும் உட்காரப்ப நீங்க மட்டும் உட்காராதீங்க, நில்லுங்க. ஏன்னா அவர் குட்டியா இருப்பார், அதனால தெரியறது இல்லை முன்னாடி. நீங்க மட்டும் நில்லுங்க, உட்காராதீங்க. ஏன் நீ மட்டும் நிக்கிறேன்னு கேட்பார். அப்போ லோபா முத்ரா என்ன அனுப்பிச்சா, ஸ்ரீவித்யா வாங்கிக்க சொல்லி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அதே மாதிரி நிக்கிறார் ஹயக்ரீவர், கேட்கிறார் லோபாமுத்ரா ஸ்ரீவித்யா உபாசனைக்காக உங்ககிட்ட தீட்சை வாங்கிக்க சொல்லி அனுப்பினான் அப்படின்னு. உடனே அடடே வாவா, நான் எவ்வளவு நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, உனக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா நான் நிம்மதியாக நான் வைகுண்டத்துக்காவது போய் சேருவேன், சீக்கிரம் வா, உனக்கு நான் எல்லா உபதேசங்களையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன சொல்றாருன்னா, எல்லா லலித அந்த பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், லலிதோபாக்கியானம்னா லலிதையினுடைய எப்படி அவள் தோன்றினாள், எல்லா விஷயங்களும் அங்கிருந்து ஆரம்பிச்சு எதற்காக தோன்றினாள், எதற்காக அந்த ஆவிர்பாவம் ஆச்சு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரார். நிறைய உபதேசம் பண்ணியாச்சு, பண்ணிட்டு ஒரு இடத்துல கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ அகஸ்தியருக்கு அவர் சொன்னது எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓட்டி பார்க்கிறார். என்ன சொன்னார் நமக்கு இப்போ ஹயக்ரீவர் அப்படின்னு. எப்பவுமே ஒரு குருநாதருக்கு தான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்து இதை நீங்க இப்படித்தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விருப்பமாக இருக்கும். இவ்வளோ கவனிச்சிருக்காங்களா, இவ்வளோ நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களா, அப்ப பரவாயில்ல நம்ம சொல்றத கவனிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு பேச்சு, ஒரு டவுட் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த மாதிரி எழுந்து அவர் சொன்ன விஷயத்திலிருந்தே ஒரு கேள்வி கேட்டு, இப்படி சொன்னீங்களா, இது என்ன சொன்னீங்க, நான் கவனிக்கல, அப்போ அதை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு குரு கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க அதை சொல்றப்ப நான் கொஞ்சம் எழுந்து போயிட்டேன், இப்ப சொல்லுங்க அதை திருப்பி ஒரு தடவை அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆனா அகஸ்தியர் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, ஒரு டவுட் கேட்கறதுல அவருக்கு ஒரு டவுட் மனசுல வந்துடுச்சு, நான் என்ன டவுட்டுன்னு சொல்றேன். அந்த டவுட்டை ஹயக்ரீவர் கிட்ட அவர் கேட்கிறார். எவ்வளவு அழகாக கேட்கிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் பண்ண உபதேசம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லி காட்டுறார். ஆரம்பிக்கிறப்போ அஸ்வானன மகாபுத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய மகாறிவு பொருந்தியவன். ஏன் மகாறிவு பொருந்தியவர்னு அவரை சொல்லணும் அப்படின்னா, வேதங்களுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க தட்சிணாமூர்த்தியும் ஹயக்ரீவரும். அதனாலதான் ஞானானந்தமயம்னு சொல்றோம் அவரை. தட்சிணாமூர்த்தி இந்த பக்கம், அந்த பக்கம் ஹயக்ரீவர், இவங்க ரெண்டு பேர் தான். ஸ்ரீவித்யையை பொறுத்த வரைக்கும் மந்திரங்களை கொடுத்த ரிஷி தட்சிணாமூர்த்தி, அதுக்கு விளக்கங்கள் சொன்னவர் ஹயக்ரீவர். ஸோ இங்க சிவனுடைய பங்கும் உண்டு, விஷ்ணுவினுடைய பங்கும் உண்டு இங்க தேவியோடதுன்னு வர்றப்போ. ஸோ இங்க தட்சிணாமூர்த்தியும் ஹயக்ரீவரும் ஒண்ணுதான், அதாவது ஒரே விதமான தத்துவம். இப்போ அதனால அவர் சொல்றார், மகா புத்தி பொருந்தியவரே, நீங்க இது வரைக்கும் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, மந்திர கண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி மந்திர கண்டம் அப்படின்னு ஒரு கண்டம், அதுல லலிதா தேவி எப்படி ஆவிர்பாவம் பண்ணா, நமக்கு தெரியும்ல சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா, அதை சொல்றார். எப்படி ஆவிர்பாவம் பண்ணா, அவ எப்படி இருப்பா, எத்தனை கைகள், என்னென்ன ஆயுதங்கள், பார்க்க எப்படி இருப்பா, கண் எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், அவ்வளவு விஷயங்கள். அப்புறம் அவளுக்கு எப்படி பிரம்மா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்படிங்கிற விஷயம், இதெல்லாம் நம்ம லலிதையினுடைய கதையில பார்த்துருக்கோம், எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். பண்டாசுரனோடு யுத்தம் எப்படி நடந்தது, அதுல எப்படி ஜெயிச்சார், பண்டாசுர வதம் எப்படி நடந்தது, ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்லப்படுற அவளுடைய இருப்பிடம் எப்படி இருக்கும், அதனுடைய பத்தின வர்ணனை, ஸ்ரீபுரத்தின் வர்ணனை, பஞ்சதசி அப்படிங்கிற அவளுடைய முக்கியமான மந்திரம், இதையெல்லாம் ஹயக்ரீவா சுவாமி எனக்கு மந்திர கண்டத்தில் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அப்புறம் ஞாச கண்டம் வந்தது. ஞாச கண்டத்துல ஷோடச ஞாசம், இத்தனை இந்த மந்திர ஜபங்கள் பண்றப்போ ஞாசங்கள் பண்ணணும், அந்த ஞாசங்கள் எல்லாம் எப்படி என்ன பண்ணணும், எதெதற்கு என்ன ஞாசம், எத்தனை, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாச கண்டத்துல சொல்லி கொடுத்தீங்க. அடுத்தது பூஜா கண்டம். பூஜா கண்டத்துல மானசீகமாக அந்தர்யாகம்னு சொல்லப்படுற மானசீக பூஜை எப்படி செய்யறது, பகிர்யாகம்னு சொல்லப்படுற வெளிப்படையான பூஜை எப்படி செய்யறது, மகாயாகம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ரொம்ப விவரமான பூஜை, அது கம்ப்ளீட்டான பூஜை, அதை எப்படி செய்யறது, இதையெல்லாம் பூஜா கண்டத்துல சொல்லி கொடுத்தீங்க.
அதுக்கப்புறம் புரஷ்சர தேவி மேல அசையாத நம்பிக்கை இருக்கணும். அவனுக்கு மட்டும் சொல்லு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி கொடுக்காது. லலிதை மேல பக்தியும் அவளுடைய மந்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கக்கூடியவனுக்கு சொல்லிக் கொடு. ஏன்னா முக்கியமாக இத பத்தி சொல்றார், இந்திரனுடைய நகரமான அமராவதி நகரங்கள்ல சிறந்தது, பிரம்மாவினுடைய நகரம் மனோவதி அதை விட அழகானது, விஷ்ணுவினுடைய நகரம் வைகுண்டம் அதை விட அழகானது, முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியினுடைய கந்தமாதனம்ங்கிற இடம் அதையும் விட அழகான நகரம், சிவனுடைய கைலாயம் இருக்கிறதுலயே வெள்ளி மலை அது, அது எல்லாத்தையும் விட அழகு. ஆனா இந்த எல்லா நகரங்களையும் விட நகரங்கள்ல சிறந்தது லலிதாம்பிகை உரையக்கூடிய ஸ்ரீநகரம் மட்டும்தான். எப்படி நகரங்கள்ல ஸ்ரீநகரம் சிறந்ததோ, எல்லா சக்திகளையும் விட பரபிரம்மமாக இருக்கக்கூடிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரி சிறந்தவளோ, ஸ்ரீவித்யை அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தேவியை உபாசிக்கக்கூடிய பக்தர்களையே எப்படி சிவபெருமான் ரொம்ப சிறந்தவரோ, அது மாதிரி சகஸ்ரநாமங்கள்லேயே மிக சிறந்தது லலிதா சகஸ்ரநாமம். இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பலன்னு ஹயக்ரீவர் ஒன்னு சொல்றார், அந்த ஒண்ணு நாம என்னைக்கும் ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம படிக்கிறதுனால லலிதாம்பிகைக்கு படிக்கிறவங்க மேல எல்லையில்லாத பிரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை விட நமக்கு என்ன வேணும்? காசு பணம் என்னன்னா, அவளுடைய அன்பு இருந்தா இதெல்லாம் எங்கேயோ இருந்து வந்துடும், அவளுடைய கடைக்கண் பார்வைக்கு இதெல்லாம் ஓடி வந்துடும். லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றவங்க மேல லலிதாம்பிகைக்கு அவ்வளவு பிரியமா, லலிதாம்பிகைக்கு பிரியம் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை நீ தினந்தோறும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற ரூலையும் சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்தை அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசமாக பண்றார். அவ்வளவு சிறப்பான இந்த லலிதா சகஸ்ரநாமம், ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வைகுண்டத்திலிருந்து காத்திருந்து பூஜையை தொடர்ந்து பண்ணி அதை அகஸ்தியருக்கு கொடுத்தார். அகஸ்தியர் இதை எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினார், இவ்வளவும் அவ்வளவு மகிமையான ஒரு விஷயம், அதை அகஸ்தியருக்கு கொடுத்து அவர் மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்க வச்சதுதான் தேவியினுடைய லீலை. சோ தேவியினுடைய அன்பை பெறும் பொருட்டு, அவளுக்கு பிரியமானவர்களாக ஆகும் பொருட்டு, யார் யாரையோ பிளீஸ் பண்றோம், ஹையர் அஃபீஷியல்ஸ்ல இருந்து அம்மா அப்பால இருந்து மாமியார் மாமனார்ல இருந்து கணவன் மனைவியில இருந்து குழந்தைகள்ல இருந்து அவங்க சந்தோஷப்படணும்னு எத்தனையோ காரியங்கள் செய்யறோம். அந்த பராசக்தியை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் லலிதா சகஸ்ரநாம பாராயணம். அதை மிக அற்புதமாக இந்த அகண்ட பாராயணத்துல ஒரு வருடத்திற்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பண்றீங்க. அதனால நாம எல்லாரும் அந்த லலிதையினுடைய அன்புக்கு பாத்திரமாக கண்டிப்பாக ஆவோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்க பாராயணம் பண்ணக்கூடிய எல்லாரும் லலிதையினுடைய அன்புக்கு உரியவர்களாக, அவளுடைய க்ளோஸ்ட் சர்க்கிள் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள நாம எல்லாரும் இருந்து நம்ம எல்லா வளங்களையும் பெற்று இறுதியில் முக்தியும் அடைந்து தேவியோடவே கலப்போம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத சொல்லி நான் இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ மாத்ரே நமஹ, சிவாய திருச்சிற்றம்பலம்.